இன்றைக்கு நாம் இந்திய அறிவியல் உலகினுடைய மிகப்பெரிய ஒரு விடிவெள்ளியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த விடிவெள்ளி நமக்கு பலவற்றை சொல்லித் தருகிறது. ஒரு கலங்கலை விளக்கம் எப்படி கரை சேருவதற்கு அனைவருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி வழிகாட்டுகிறதோ அதுபோல கே எஸ் கிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை நமக்கு காட்டுகின்ற பாதைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. கே எஸ் கிருஷ்ணன் என்கிற பெயரால் அழைக்கப்பட்ட இந்த மா மனிதர் சர் கரியமாணிக்கம் சீனிவாச கிருஷ்ணன் என்கிற பெயரை கொண்டவர். சர் பட்டம் பெற்றிருந்தாலும் அதை இறுதி வரையில் தன் பெயருக்கு முன்னால் போட்டுக்கொள்ளாததே அவர் நமக்கு கொடுக்கின்ற முதல் உதாரணம். நான் முதலில் இந்தியன், என்னுடைய அறிவியல் இந்திய மண்ணை சார்ந்தது என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். 1898 அவர் பிறந்தார். 1898 டிசம்பர் 4 அன்று அவருடைய பிறப்பு நிகழ்ந்தது. அந்த ஊர் தமிழ்நாடு. தமிழகத்தை சேர்ந்த மா மனிதர் இவர். எல்லாருமே நீங்க இங்கிலீஷ்லாம் கே எஸ் கிருஷ்ணனை பத்தி போட்டு பாத்தீங்கன்னா அவர் வத்ராப்ங்கிற ஊர்ல பிறந்தாரு, வட்ராப்ங்கிற ஊர்ல பிறந்தாரு என்று போட்டிருப்பார். தமிழிலே அதை எழுதுபவர்களும் வட்ராப் வட்ராப் என்றே எழுதுவது நான் பல முறை வேதனையோடு பார்த்திருக்கிறேன். நாம் அப்படி பார்க்க வேண்டியதில்லை. நாம் ஆழமாக சென்று இன்னும் கொஞ்சம் ஆய்வு மேற்கொண்டால் நமக்கு பெயர் கிடைத்துவிடும். அது வத்திராயிருப்பு என்கிற ஊர். அதைத்தான் ஆங்கிலேயர்கள் வட்ராப் என்று மாற்றினார்கள். வத்திராயிருப்பு என்கிற ஊர் விருதுநகரிலே இருக்கிறது. வற்றாத இருப்பு, அதாவது தண்ணீர் ஒருபோதும் வற்றாத ஒரு ஊர் வத்திராயிருப்பு. அதுக்கு பக்கத்துல விழுப்பனூர் என்கிற ஒரு குட்டி கிராமம் இருக்கிறது. அது வத்திராயிருப்புக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போற வழியில் எடுத்த உடனேயே வத்திராயிருப்பு முடிஞ்ச உடனேயே இந்த விழுப்பூர் கிராமம் விழுப்பனூர் வந்துவிடும். இந்த விழுப்பனூரில் தான் அவர் பிறந்தார். அவருடைய தந்தை சீனிவாசன் ஒரு தமிழ் புலவர், அற்புதமான ஒரு அறிஞர், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பாடம் நடத்தியவர், கூடவே விவசாயியாகவும் இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே பிறந்த மரியாதைக்குரிய கரியமாணிக்கம் சீனிவாசன் கிருஷ்ணன் பெயரில் சீனிவாசன் ஏன் இருக்கிறது என்று இப்போது தெரிந்துவிட்டது. கரியமாணிக்கம் என்றால் என்ன என்பதற்கு இன்னொரு கொஞ்சம் ஆழமாக நாம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. கரியமாணிக்கம் என்கிற ஒரு ஊர் பாண்டிச்சேரிக்கு பக்கத்திலே இருக்கிறது. பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் கரியமாணிக்கம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரை வந்து சீனிவாசனுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். இதோ சின்ன வயசு கே எஸ் கிருஷ்ணன் நம் முன்னால் வந்து விட்டார். அவருக்கு வந்து 5 வயதிலேயே அவருடைய தந்தை வந்து அவரை அழைத்து கொண்டு போய் கண்ணாடி போட்டு விட்டார். அந்த அளவுக்கு அவருடைய கண் பார்வையினுடைய பிரச்சனைகள் இருந்தன. 7 வயதில் தன்னுடைய வீட்டிலே முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்துக்கொண்டு பலவிதமான ஆய்வுகள் அவர் தானாகவே செய்து கொண்டிருப்பார். இன்னொன்று கே ஆர் கிருஷ்ணனை பற்றி இந்த வயசில் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து தமிழ் பாடல்களை சத்தமாக பாடி காட்டுவார். சமஸ்கிருதத்திலும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பல மணி நேரம் தனக்கு தானே பேசி கொண்டிருப்பார். தான் தன்னோடே தான் விளையாடுகின்ற ஒரு மனிதர். இது வந்து ஒரு தனி கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளிடம் பார்த்துருப்பீர்கள், தனக்குத்தானே பேசிக்கொண்டு ஒரு டீச்சர் விளையாட்டு விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப இது இருக்கும். இவர் விளையாடின விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே கார்டு அந்த மாதிரி ஒரு அறிவியலோடு தொடர்புடைய பல சாகசங்களே அந்த வயதிலே அவர் நிகழ்த்திருக்கிறார். த ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வத்திராயிருப்பில் அவர் சேர்க்கப்பட்டார். அங்கேதான் அவர் கல்வி கற்றார். அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கே எஸ் கிருஷ்ணன் பேசுகின்ற பொழுது அங்கிருந்த ஒரு 9வது வகுப்பு ஆசிரியரை பற்றி அடிக்கடி சொல்கிறார். 4th ஃபார்ம் என்பதுதான் அந்த காலத்து, இந்த காலத்தில் 9வது வகுப்பு, அந்த காலத்திலே அதே அதற்கு இணையான வகுப்பு. 1st ஃபார்ம் உங்களுக்கு 6வதில் தொடங்கும். அப்போ திருமலை கொழுந்து பிள்ளை என்று ஒரு ஆசிரியர் அவருக்கு இருந்தார். இந்த சின்ன கிராமத்தில் திருமலை கொழுந்து பிள்ளை இல்லை என்றால் நான் அறிவியல் பக்கம் வந்திருக்க மாட்டேன் என்று கே எஸ் கிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். அந்த திருமலை கொழுந்து பிள்ளை பற்றி 3 விஷயங்களை அவர் சொல்கிறார். 1, பாட புத்தகத்தையே திறக்காமல் அறிவியல் பாடம் நடத்துவது. இது ஒரு முக்கியமான கலை. இதை ஆசிரியர்கள்
இதை பார்த்து கொண்டிருக்கும் காணொளி மூலம் பார்த்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்காக இதை சொல்கிறேன். இரண்டாவது, எதை நடத்தினாலும் கியூரியஸ் கொஸ்டின்ஸ், மாணவர்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து சாக்லேட் கொடுப்பாரா அவர் அந்த ஆசிரியர். அதுதான் திருமலை கோவிந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் கே எஸ் கிருஷ்ணன் சொல்கிற ரெண்டாவது முக்கியமான பண்பு. மூணாவது, யூனிக் டீச்சிங் ஸ்டைல், அவர் பேச்சு குறைவாகவும் மாணவர் பேச்சு அதிகமாகவும் இருக்குமா, ஒரு டயலாக் மெத்தடில் டிஸ்கஸ் பண்ணிட்டே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒன்பதாவது படிக்கும் போது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாமே மதர் டங், தாய்மொழியிலே தமிழிலே தான் அவர் கல்வி கற்றார். இந்த தாய்மொழி தமிழில் அறிவியலை மிக எளிமையாக கேள்விகளுக்கு உட்படுத்தி கொண்டு வருகின்ற பாணி அந்த மதிப்பிற்குரிய ஆசிரியர் திருமலை கோழுந்துவிடம் இருந்திருக்கிறது. இதுதான் அவரை அவரை அறிவியல் படிக்க தூண்டியிருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே சேர்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் இரண்டு ஆசிரியர்கள் அவருக்கு கிடைத்தார்கள். அதான் டென்த்தே அங்கே போயிடுறாரு. ஏன்னா டென்த் இங்கே பரிட்சை எழுத முடியல, அதனால் அங்கே போகிறார். டென்த்து லெவன்த்தெல்லாம் படித்து அங்கே மெட்ரிகுலேஷன் எழுதுவதற்காக அந்த பள்ளியை தேர்வு செய்கிறார்கள். அங்கே வந்து பிரசித்தி பெற்ற இரண்டு ராஜாக்கள் அவர்களுக்கு டீச்சர். இந்த இடத்துல கூட நாம் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் போகணும். அந்த ரெண்டு ஆசிரியர்கள் யாருன்னா ராமசாமி ராஜா, குமாரசாமி ராஜா, த ராஜா பிரதர்ஸ் என்று தமிழகத்தில் அழைக்கப்பட்டவர்கள். இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ராஜு கல்ட் என்பது ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பலரும் குடிபெயர்ந்து இங்கே செட்டிலானவங்க. அந்த ராஜா கல்ட்டில் வந்தவங்க தான் இந்த ரெண்டு சகோதரர்கள். இரட்டையர்கள் என்றும் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த ராஜாக்கள் வந்து இவங்க வந்து எப்படி அதை வந்து சொல்றது அப்படின்னா, ராஜாக்கள் எல்லாரும் செட்டில் ஆனதுனால ஒரு ராஜபாளையம்ங்கிற ஊரே உருவாகி இருக்கிறது நம்முடைய நாட்டில். இதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அந்த ராஜபாளையம், அங்கே போனீங்கன்னா ராஜாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ராஜு என்கிறது ஒரு கல்ட், இது ஆந்திராவிலிருந்து வந்த கல்ட். பின் நாட்களில் இந்த ஆசிரியர்கள் ரெண்டு பேரும், ராமசாமி ராஜா தான் இவருக்கு சயின்ஸ் நடத்தினவர், அவர் ஒரு பெரிய லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஆனதை நாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். குமாரசாமி ராஜா இவருக்கு தமிழ் நடத்தியவர், மொழிப்பாடங்கள் நடத்தியவர். அவர் வந்து பின் நாட்களில் சென்னை மாகாணத்துக்கே சீஃப் மினிஸ்டர் ஆனதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அப்படி மா மனிதர்கள் ஆசிரியர்கள். அப்போ வந்து பத்தாம் கிளாஸ்ல மெட்ரிகுலேஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஹைட்ரோமீட்டர் சம்மந்தப்பட்டது. ஒரு ஒரு திடப்பொருளில் எத்தனை திரவம் இருக்கிறது, அல்லது ஒரு திரவப்பொருளில் தண்ணீரின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு. அதற்கு இவராகவே என்ன பண்ணுறாரு, கேஎஸ்கே வீட்டில் உட்காந்து சின்சியராக ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணுறாரு. அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு கொண்டு நாம் உள்ள தண்ணி எவ்வளோக்கா கிளாஸ்ட்டை போய் உட்காந்து அந்த வகுப்பறையில் மேசை மீது இவரை முழுமையாக அதை செயல் விளக்கம் அளிப்பதற்கு மதிப்பிற்குரிய ராமசாமி ராஜா அலோ பண்ணுறார். அந்த ஃபுல் விளக்கமும் கொடுத்து முடித்த பிறகு, நீ இதை கண்டுபிடித்தாயா என்று ராமசாமி ராஜா கேட்டார். ஆமாம், நானே செய்தேன், இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார். இல்லை, இதைத்தான் நிக்கோலஸ் என்பவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்து விட்டார். இதான் ஹைட்ரோமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. உன் பாட புத்தகத்திலே கூட இது இருக்கிறது, முடிந்தால் நீ புத்தகத்தை திறந்து பார்க்கலாம் என்று அப்போது அனுமதி வழங்கப்படுகிறது. அன்பு தோழர்களே, இப்படித்தான் அறிவியல் ஒரு காலத்தில் நம் வகுப்பறையில் இருந்தது. இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். இன்றைக்கு கூகுள் வந்து விட்டது, என்னென்னவோ வந்து விட்டது, ஆனால் வகுப்பறை இப்போதும் கூட ஆசிரியர்கள் வேகமாக பாடங்களை கத்தும் வகுப்பறைகளாக இருக்கின்றன. இவற்றை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். இப்போ அதை என்ன பண்றது, இப்போ நான் தான் கண்டுபிடிச்ச ஹைட்ரோமீட்டர், அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தவர் பயங்கரமான ஒரு வேலை பண்றாரு. பாலில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஒரு லாக்டோமீட்டராக அதை மாத்துறாரு தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாகவே. கிராமமே கூட்டிடுச்சு, அடிடே ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிமுகப்படுத்துகிறார் கே எஸ் கிருஷ்ணன். மிக அருமையான இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் வந்து அவருக்கு மெட்ரிகுலேஷன் வழங்கப்படுகிறது. ஃபிசிக்ஸ்லேயும் அவர் எடுத்துக்கொண்ட அறிவியலிலும் கணிதத்திலும் அவர் வந்து சென்டம் அடிக்கிறாரு. அதன் பிறகு அவரை மதுரை அமெரிக்கன் காலேஜில் ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்பதற்கு சேர்க்கிறார் சேர்க்கிறார்கள் அவர் சேர்ந்து படித்தார் நான் சொல்ல சேர்க்கிறார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அது ரொம்ப முக்கியம். சென்னைக்கு நீ போக வேணாம், மதுரையில் படி என்று அவங்க அப்பா முடிவு செய்கிறார். மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறார். அங்கே எஃப்ஏ முடித்து விடுகிறார். முடித்த பிறகு அவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் போய் நான் படிக்க வேண்டும் என்று போராடி அதற்கான அனுமதியை பெறுகிறார். அனுமதியை பெற்று அங்கே படிக்கப் போகிறார். அங்கே படிக்கப் போகிற போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது.
என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் எப்பவுமே சென்டம். அதை தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஏ ஹானர்ஸ் படிப்பு என்று அழைப்பார். எப்பவுமே சென்டம். ஆனால் என்ன ஒரு ஃபைனல் இயரில் நடக்குது அப்படின்னா ரொம்ப துயரமான ஒரு விஷயம். எஃப்ஏ வந்து படிக்கும் பொழுது மதுரையில் ஆண்டர்சன் அவார்டு வாங்கி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இடம் பெற்றதுனால தான் இந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எம்சிசியில் அவருக்கு இடம் கிடைக்குது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1835 உருவாக்கப்பட்ட கல்லூரி, ஆசியாவின் மிக பழைய கல்லூரி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான். அந்த ஃபஸ்ட்டு அட்டானமஸ் ஆனது அதுதான். 1837 அட்டானமஸ் ஆகிடுது. சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டு தான் அதை நடத்துது. இங்கிலாந்துகளுக்கு சம்மந்தம் இல்லை, சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அங்கிருந்து வந்து தான் அந்த அதை வந்து தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார்கள். அங்கே படிக்கிறார். என்ன ஒரு துயரமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாகவே ஃபுல் அகாடமிக் முடிந்த பிறகும் ஃபஸ்ட் மார்க்கில் இருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆங்கில பாடத்தில் அவர் தோல்வியுற்றார். ஆங்கில பாடத்தில் தோல்வியுற்றதுனால மிகப்பெரிய விரக்தி அவருக்கு ஏற்படுகிறது. ஒரு தோல்வி ஒரு மனிதனை என்ன செய்யும் என்பதற்கு கேஎஸ் ஒரு பெரிய உதாரணம். கேஎஸ்கே வந்து இதர உற்றுலாமா என்று முடிவு செய்கிறார். போதும் நமக்கு என்று சொல்லிவிட்டு அவர் ஊருக்கே போகிறார். பிஏவுக்கும் அந்த இதுக்கும் நடுவில் அவர் இருக்கிறதுனால அவர் படித்த ஸ்கூல்லே அவருக்கு வாத்தியார் வேலை கொடுக்குறாங்க. கொஞ்சம் நாட்கள் படிக்கிறார். அங்கே திரும்ப வந்து ஒரு ஆசிரியர் அவரை போய் மீதி பேப்பரை எழுதுப்பா என்று அனுப்புகிறார். எழுதுகிறாரு, தேறி விடுகிறார். தேறின உடனே திரும்ப ஊருக்கே வருகிறார். நீ இப்போ பாஸ் பண்ணிட்ட, இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு நீ தான் ஹெட்மாஸ்டர் என்று அவரே நியமிக்கிறார். சரிங்க, ஹெட்மாஸ்டர் ஆயிட்டீங்க. ஹெட்மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? பொதுவாக போதுண்டா வாழ்க்கை இதோட செட்டில் ஆகிடுவோன்ட்டு முடிவு பண்ணுவீங்க இல்லையா? அப்படி ஒரு முடிவை கேஎஸ்கே எடுக்கவில்லை. கேஎஸ் கிருஷ்ணன் அறிவியலின் பால் தனக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாக தொடர்ந்து அறிவியல் எழுதுபவராக மாறுகிறார். ஒன்று ரெண்டு கட்டுரைகள் எழுதுகிறார். அதுக்கப்புறம் ஒளி சம்பந்தமான பல விஷயங்களை அவர் வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார். அவங்க ஊரில் ஒரு சூரிய கடிகாரம் ஒன்றை அமைப்பதற்கு தளம் அமைக்கிறார். அப்பாவுடைய வயலிலேயே அதற்கு பல வேலைகள் செய்கிறார். இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் பயிர் செய்ய வேண்டாம் என்று வாதிடுகிறார். பின்னர் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜிலேருந்து அவருடைய ஃபிசிக்ஸ் வாதியார் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அப்போது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜிலேருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடிதம் வந்து ஒரு பாதிரியார், அவர் டேவிட் ஆண்டர்சன் அவர் பேர், அவர் தான் அவருக்கு லெட்டர் எழுதுறாரு. இங்கே வந்து ஒரு பதவி இருக்குது, நீ வரியா? லேபில் டெமான்ஸ்ட்ரேட்டர் பதவி தான் இருக்குது, உனக்கு ப்ரொஃபஸர்ஷிப்லாம் தர முடியாது, ஏன்னா நீ ஒரு பேப்பரில் கோட்டை விட்டவன். டெமான்ஸ்ட்ரேட்டர் பதவி நான் வாங்கித்தரேன், நீ இங்கே வந்துரு அப்படின்னு அவருக்கு லெட்டர் எழுதுறாருன்னா அவருக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இவர் ஜீனியஸ். கெமிஸ்ட்ரி லேபில் டெமான்ஸ்ட்ரேட்டர் பதவி. கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக சென்னை போகிறார். மெட்ராஸ்க்கு அவர் போனதுனால நமக்கு வந்து ஒத்திராயிருப்பில் ஒரு ஹெட்மாஸ்டர் நமக்கு கிடைக்காமல் போனார். ஆனால் அறிவியலுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அளித்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்திய அறிவியலுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அளித்தது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போது பாருங்கள், கேஎஸ் கிருஷ்ணன் அந்த வயதிலே அவருடைய படம், அவர் டெமான்ஸ்ட்ரேட்டராக இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை காட்டுகிறார்கள். நெத்தியிலே ஒரு பொட்டு இருக்கிறதா? ஏதாவது மத அடையாளம் நீங்கள் பார்க்க முடிகிறதா? எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அங்கே போய் அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டராக ஜாயின் பண்ணுறாரு. மூணே மாதத்தில் இவர் பேர் எங்கே பார்த்தாலும் பரவுது. என்ன பண்ணுறாரு கேஎஸ் கிருஷ்ணன்? ஒரு வேலை செய்கிறார். என்னன்னா, இவரால் வந்து லெக்சர் எடுக்க முடியாது. இவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் இந்த லேப், அவ்வளோதான். ஆனால் அந்த லேபில் லஞ்ச் டைமில் மிக அழகாக லஞ்ச் அவர் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுவார்னாக்கா காலையில் பத்தரைக்கெலாம் சாப்பிட்ருவார். சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 5 மணிக்கு தான் 2 பிஸ்கட்டு டீ சாப்பிடுவார், காஃபி சாப்பிடுவார். மற்றபடி மதிய உணவை அவர் வந்து தவிர்த்துட்டு, எதுக்காகனா இந்த டிஸ்கஷனுக்காகவே. அப்போ பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ஹாலை செலக்ட் பண்ணி அங்கே ஆரம்பிக்கிறார். அங்கே அவர் வந்து என்னன்னா மெனி டாபிக்ஸ் ரிலேட்டட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி குரூப் டிஸ்கஷன் அண்ட் லெக்சர்ஸ், தானே தான் லெக்சர் எடுப்பார். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸை டேபிள் மேலேயே செய்து காட்டக்கூடிய வேலையை செய்தார். இதனால் என்னாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு வராங்களோ இல்லையோ மாணவர்கள் நேரடியாக இவருடைய லஞ்ச் செஷன்ஸ்க்கு வர ஆரம்பித்தார். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கூட தொடங்கினார்கள். இது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று இடம்பெற்றிருக்கிறது. அதில் வந்து கலாமு மகேந்திர மாதவன் என்று ஒரு ஜியாலஜிஸ்ட் வந்து தன்னுடைய சுயசரிதையில்
நான் கல்லூரியில் கற்றுக்கொண்டதை விட கே எஸ் கிருஷ்ணனுடைய லஞ்ச் அவர் டிஸ்கஷனில் அதிகமாக அறிவியல் கற்றுக்கொண்டேன்னு எழுதுறாரு. அவ்வளவு நுணுக்கம் இதுல வந்து. கிறிஸ்டியன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தானே அது நடக்குது. ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து பசங்க வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பச்சேப்பா காலேஜ்ல இருந்து எல்லாம் பசங்க வர ஆரம்பிச்சாங்க. எனவே மாணவர்கள் மதிய உணவை எடுத்துக்கொள்வதை அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக முடிச்சுட்டு கடகடன்னு இந்த லஞ்ச் டிஸ்கஷன் அவருக்கு வந்துடுவோம். ஒன்றரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குமா, காரசாரமாக நடக்கும். சில லெக்சரர்ஸ்லாம் உள்ளே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. அங்கே வந்து அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தியரி தான் படிச்சிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்டலிசத்தை டைரக்டாக ஸ்டேஜில் ஆன் த ஸ்டேஜ் செய்து காட்டக்கூடிய அந்த மனிதரை அவர்கள் பார்த்து பார்த்து வியந்து கொண்டிருந்தார்கள். அப்படி சென்னைக்கு வந்தபொழுது எட்டி பார்த்தவர்களில் ஒருவர் பெயர் தான் சர் சி வி ராமன். சி வி ராமன் அப்போ வந்து பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி அல்ல, ஐஏஎஸ் பதவியை துறந்து விட்டு பிசிக்ஸுக்கு வந்தவர் ராமன் என்று மட்டும் அவரை எல்லாருக்கும் தெரியும். பிரசிடென்சி காலேஜினுடைய ஓல் ஸ்டூடெண்ட் என்று தெரியும். கொல்கத்தாவிலே இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸில் இருக்கார் என்று தெரியும். பல கல்லூரிகளிலிருந்து வர ஆரம்பித்தார்கள் மாணவர்கள். ராமனும் ஒரு நாள் அந்த லஞ்ச் இதுக்கு வந்து எட்டி பார்க்கிறார். அதன் பிறகு ராமனை பார்த்தவுடன் கே எஸ் கிருஷ்ணனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, நான் உங்களை வந்து விடுகிறேன், ஐ வாண்ட் டு பிகம் ரிசர்ச் ஸ்டூடெண்ட் என்று பலபடவென்று புரிந்து விட்டார். 1920வது வருடம் அது. வாட் ஆர் யுவர் ஹாபிஸ் என்று ராமன் கேட்கிறார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்வதையெல்லாம் அவருடைய வேலை என்று ராமன் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அதுதான் அவருடைய ஹாபி என்று அப்போதுதான் கிருஷ்ணன் அவரிடம் சொல்கிறார். அதன் பிறகு கிருஷ்ணன் அன்று மாலையில் வழக்கம் போல கன்னிமாரா லைப்ரரிக்கு போகிறார். கிருஷ்ணனுடைய பழக்கங்களில் மிக முக்கியமானது அது. மொத்தம் மூன்று லைப்ரரிகள் இன்றைக்கும் அவர் பெயரை சொல்கின்றன. ஒன்று மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட லைப்ரரி. அந்த லைப்ரரியின் உருவாக்கத்தில் மட்டுமல்ல, அந்த லைப்ரரியில் எந்தெந்த புத்தகம் எல்லாம் ரெஃபரன்ஸ் புக்கு எதையெல்லாம் மாணவர்களுக்கு தர வேண்டும், எதெல்லாம் லெக்சரர் படிக்க வேண்டும் என்றெல்லாம் வைத்திருந்ததை உடைத்து அனைவருக்குமான நூலகமாக அதை மாற்றியவர் கே எஸ் கிருஷ்ணன். கன்னிமலா லைப்ரரியில் அவர் வந்து எதுக்காக போனார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கன்னிமலா லைப்ரரியில் மட்டும்தான் அந்த காலத்தில் சயின்ஸ் ஜர்னல்ஸை வர வைப்பாங்க. அந்த சயின்ஸ் ஜர்னல்ஸை வரவழைத்து அங்கே வந்து படிப்பாங்க. அங்கே வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவருக்கு அவர் பேர் தான் டி கே சின்மயானந்தா. சின்மயானந்தாவும் அவரும் சேர்ந்து தான் அந்த சயின்ஸ் ஜேர்னல்ஸை உழுந்து உழுந்து நூக்கன் கார்னர் படிச்சிருவாங்க. அதில் வந்து ராமனுடைய ஒரு கட்டுரையை வாசித்து விட்டு ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலாக வந்து ராமனிடம் போவது என்று முடிவு செய்தபோது ஏற்கனவே டி கே சின்மயானந்தா சொன்னார், நான் ஏற்கனவே ராமன்கிட்ட தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், லீவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே கே எஸ் கிருஷ்ணன் அடுத்த வாரம் நான் கல்கத்தா வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். கல்கத்தாவுக்கு போகிறார். போய் ராமனை சென்று திரும்ப சந்திக்கிறார். ராமன் ஜஸ்ட் லைக் தட் தன்னுடைய கூட்டத்துக்குள் அவரை அனுமதித்து விடவில்லை. ராமன் அவரை கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி பிசிக்ஸ் வகுப்பில் சேர்த்து விடுகிறார். பேசிக்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் கற்றுக்கொள்வதற்காக எம்எஸ்சி அவர் முடிக்கல கே எஸ் கிருஷ்ணன். ஆனால் அதுக்குள்ளே இயற்பியல் நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு ராமனோட ஃபெலோஷிப்புக்கு வந்து விட்டார். ராமனுடைய ஃபெலோஷிப்புக்கு சேர்ந்து 5 வருடங்கள், 21 சேர்றாரு. 5 வருடங்களை அவர் என் குருகுல வாசம் என்று அறிவிக்கிறார். யாரு? கே எஸ் கிருஷ்ணன். குருகுல வாசத்தின் முடிவில் அவருடைய ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆன் தி மாலிகுலர் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இன் லிக்விட்ஸ் என்பதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பேப்பர். இந்த பேப்பர்லயே ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை பற்றி அவர் ஓரளவுக்கு தட்டிவிட்டார். இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது ராமனுக்கு கீழே ஃபெலோஷிப்பாக இருந்த அனைவருடைய படத்தையும் கொடுத்திருக்கிறேன். இது வந்து ஸ்காலர்ஸ் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸில். இதில் கே எஸ் கிருஷ்ணன் ராமனுக்கு வலது பக்கம் உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், அவரே நீங்கள் பார்க்கலாம். அப்போது வந்து என்ன நடக்கிறது? எல்லாரும் இப்போது வரலாற்றில் என்ன சொல்கிறார்கள் என்றால் ராமன் விளைவை கே எஸ் கிருஷ்ணன் தான் கண்டுபிடித்தார், ஆனால் ராமன் அதற்கான பெயரை மட்டும் எடுத்துக்கொண்டு விட்டார் என்று குறிப்பாக சொல்லப்படுவதை நான் அடிக்கடி வாசிக்கிறேன். ஆனால் கே எஸ் கிருஷ்ணன் இல்லாமல் ராமன் விளைவு இல்லை, இதுவும் ஒரு விஷயம். இதையும் நாம் படத்தில் பார்த்துட்டே இருக்கோம். உண்மையில் என்ன நடந்தது? வாருங்கள், நாம் ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்படும் இடத்திற்கு செல்வோம்.
இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் சயின்ஸில் தான் அது நடந்தது. ஒரு ரிசர்ச் ஸ்காலராக அவர் வந்து கே எஸ் கிருஷ்ணன் ராமனுக்குள் நுழைகிறார். நுழைகின்ற அந்த அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில்தான் அமிர்தலால் சர்க்கார் இறந்து போகிறார். அந்த இடத்திலே அசுதோஷ் முகர்ஜி அங்கே வந்துவிட்டார். இப்போ அசுதோஷ் முகர்ஜி ராமனுடைய மிக நெருங்கிய நண்பர். அங்கேதான் தொடங்குகிறது ராமன் எஃபெக்ட் சாகா. ராமன் வாஸ் இன்வைட்டட் டு லெக்சர் இன் யூரோப் பை ஜே ஜே தாம்சன். இது அனைவருக்கும் தெரியும். அப்படிதான் ராமன் எஃபெக்ட் தொடங்கியது. அப்படி போகும்போது கடலின் நீளம் நிறம் நீளமாக இருப்பது ஏன் என்பது குறித்து அவர் வந்து ஆய்வு செய்ய அவருடைய மனம் ஈடுபடுகிறது. 1919 அந்த கப்பலின் பெயர் நர்குண்டு. அது எல்லாருக்கும் தெரியும். பாக்கெட் சைஸ் ஸ்டெத்தோஸ்கோப்பை ஸ்பெக்ட்ராஸ்கோப்பை வைத்துக் கொண்டு ராமன் ஆய்வுகளை மேற்கொள்கிறார். ராமனை பற்றி பேசும் பொழுது நான் இதையெல்லாம் குறிப்பிட்டேன். ராலே தான் முதன் முதலில் வானத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது என்று சொன்னவர். சூரிய ஒளியே புக முடியாத அளவிற்கு கடல் நீரை வைத்து ஆய்வு செய்த பொழுது மேலும் நீல நிறம் அதிகரிப்பதை ராமன் கண்டார். இதுதான் ஏன் என்று அவருக்கு புரியவில்லை. திரும்பி வந்த உடனேயே ராமன் கே ஆர் ராமநாதனை விட்டுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர சொன்னார். கே ஆர் ராமநாதன் ரங்கூன் பல்கலைக்கழகத்திலே இருந்து விட்டு கல்கட்டா வந்தவர். கே எஸ் கிருஷ்ணன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் இருந்து கல்கத்தா போனவர். ஆனால் கே ஆர் ராமநாதன் மாலிகுலார் டைஃப்ராக்ஷன் தியரியை ஏற்கனவே ராமனோடு சேர்ந்து ஓரளவுக்கு பதம் படுத்தி வைத்திருந்தார். அப்போதுதான் உள்ளே நுழைகிறார் கே எஸ் கிருஷ்ணன். மிகப்பெரிய சிக்கல் அங்கே வருகிறது. என்ன மிகப்பெரிய சிக்கல் என்றால், லிக்விடுகளை மாற்றிக்கொண்டே போகிற பொழுது இவர்கள் கையில் அகப்படாத ஒரு வகையான ஸ்கேட்டரிங், நம்மளுடைய நிறமாலைகளிலே படுகின்ற கோடுகளில் வேற்றுமை வருகிறது. இதை புரிந்து கொள்வது எப்படி என்று அவர்களுக்கு தெரியாமலேயே இருந்தது. இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியதில் தான் கே எஸ் கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அப்போ என்னன்னா, த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ஜஸ்டிஃபை தியரிட்டிக்கலி ஃபார் 2 இயர்ஸ் எதை கே எஸ் கிருஷ்ணன் என்ன கண்டுபிடித்தார் என்றால், ராமனை அழைத்து அவர் காட்டுகிறார் த தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டு அதுதான் என்று சொல்கிறார்கள். த ஸ்கேட்டரிங் லைன் பிசைட் த யூஷுவல் போலரைஸ்டு லைட் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு பியூர் லிக்விடா நீங்க லிக்விட கொண்டு போனா கூட அந்த லைட்டினுடைய லைன் ஃபார்மேஷன் எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கு. இது ஏன் என்பதை விளக்குவதற்கு தான் ஒரு தியரி தேவை. ஏன்னா காம்ப்டன் எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ்ரேக்களை லிக்விட்ஸ்ல செலுத்தும் பொழுது ஆர்தர் கிராம்ப்டன் கண்டுபிடித்த விஷயம் என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்பவை பார்ட்டிகல்ஸாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான். ஏற்கனவே வந்து டொரண்டோ டிபேட் என்கிற ஒரு மாநாட்டில் ராமன் கலந்து கொண்டார். இந்த டொரண்டோ டிபேட் பற்றிய மாநாடு லைட் அஸ் குவாண்டம் பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் அட்வான்ஸ் சயின்ஸில் நடத்தப்பட்ட மாநாடு. இந்த மாநாட்டிலே இடம்பெற்ற பலர்களில் ராமனும் ஒருவர். அங்கே வந்து காம்ப்டன் ப்ரெசன்ட் பண்ணார். என்ன ப்ரெசன்ட் பண்ணார்னா, லைட் இஸ் ஏ பார்ட்டிக்கல் என்று நிரூபிப்பதற்காக, அது ஒரு குவாண்டா என்று நிரூபிப்பதற்கான தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்போ லைட் அண்டர்கோஸ் காம்ப்டன் எஃபெக்ட் என்ற ஒரு விஷயம் வந்தது. லைட் அல்ல, எக்ஸ்ரேஸ் அண்டர்கோ காம்ப்டன் எஃபெக்ட். எக்ஸ்ரே மாதிரி தான் லைட்டும் இருக்கணும்னு காம்ப்டன் சொல்லிவிட்டார். ஆனால் வில்லியம் டுவான் லைட் இஸ் எ வேவ் என்பதற்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை முன்வைத்தார். ராமன் இந்த விஷயத்தில் தலையிட்டார். அங்கேயே மிஸ்டர் காம்ப்டன் யூ ஆர் எ வெரி குட் டிபேட்டர், ஆனால் நமக்கு டுவான் சொன்னது தான் உண்மை, இட் இஸ் ஹேவிங் மோர் வேவ் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லிவிட்டார். இப்போதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள நுழையிறோம். 1923 தொடங்கி இந்த ஆய்வுகளை கே எஸ் கிருஷ்ணன் ராமனுக்காக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவங்க ஏற்கனவே 2 கட்டுரைகள் இணைந்து எழுதியிருந்தார்கள். 1928 கிருஷ்ணன் வந்து இதில் ஈடுபட தொடங்கினார். அப்போ போலரைஸ்டு ஃப்ளோரசன்ஸ் என்கிற ஒன்றை அவர் பயன்படுத்தினார். பயன்படுத்தி விசிபிள் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார். நோ மேட்டர் வாட் எவர் பியூர் லிக்விட் யூ ஆர் கோயிங் டு செலக்ட், த போலரைஸ்டு ஃப்ளோரசன்ஸ் வில் ஹாவ் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இன் த ஸ்பெக்ட்ரம். இதுதான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அது ஏன் என்கிற ஆய்விலே அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போ என்ன ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், காம்ப்டனுக்கு
அவர்கள் நோபல் பரிசு கொடுக்கிறார்கள். இந்த நோபல் பரிசு கொடுக்கின்ற செய்தியை கொண்டு வந்து சி வி ராமன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கிருஷ்ணனிடம் பேசுகிறார். கிருஷ்ணன், தட் இஸ் குட் நியூஸ் என்று பேச தொடங்குகின்றார். தொடங்கி நவ் காம்ப்டன் ஹாஸ் காட் நோபல் பிரைஸ். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் முழுக்க முழுக்க எக்ஸ்ரேக்களில் செய்திருக்கிறார். நாம் அதையே ஒழிக்கு செய்தால் போதும், நோபல் பரிசு நிச்சயம் என்று ராமன் அறிவிக்கிறார். அப்போ அதை சொன்ன பிறகு அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கிறதே என்று கே எஸ் கிருஷ்ணன் சொல்கிறார். ஏன் அதில் என்ன சிரமம் என்று ராமன் கேட்கிறார். அப்பதான் ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன மாதிரியாக 4 டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸை பயன்படுத்தி 1928 ஜனவரி 7 அன்று 4 டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸை பயன்படுத்தி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்குறாங்க. ராமன் வாஸ் சோ ஷாக்டு. கிருஷ்ணனுக்கு இதனுடைய தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பிடிபடவில்லை. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சவர் கிருஷ்ணன். ராமன் உடனடியாக கண்டுபிடித்து விட்டார், இது வந்து மாடிஃபைடு ஸ்கேட்டரிங் என்று கண்டுபிடித்து விட்டார். காம்ப்டன் தன்னுடைய ஸ்கேட்டரிங்க்கு அன்மாடிஃபைடு என்று பெயர் வைத்திருந்தார். இவர் மாடிஃபைடு ஸ்கேட்டரிங் என்று இவரும் கிருஷ்ணனும் சேர்ந்து அதற்கு பெயர் வைத்தார்கள். தே டுகெதர் ரோட் எ பேப்பர் இமீடியட்லி, எ நியூ டைப் ஆஃப் செகண்டரி ரேடியேஷன் என்கிற தலைப்பில் 16 பக்க ஆய்வு கட்டுரையை கிருஷ்ணனும் ராமனும் இணைந்து எழுதுகிறார்கள். 16 பிப்ரவரி அன்று நேச்சர் இதழுக்கு அதை அனுப்புகிறார்கள். மார்ச் 31 அது வெளிவருகிறது. அந்த கட்டுரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கை இருக்கு. கிருஷ்ணன் பேர் தான் முதல்ல இருக்கும், ராமன் பேர் அப்புறம் இருக்கும். இந்த கட்டுரையினுடைய பேசை நான் பார்த்திருக்கிறேன். 1928 பிப்ரவரி 28ங்கிற நாளை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா இந்திய தேசிய அறிவியல் தினம். ஏன் அது அறிவியல் தினம்? கே எஸ் கிருஷ்ணனும் ராமனும் செஞ்ச ஆய்வு. அந்த ஆய்வினுடைய பெரும்பான்மை கே எஸ் கிருஷ்ணன் கையில் இருக்கிறது. சன்லைட்டுக்கு பதிலாக மோனோக்ரோமாட்டிக் லைட்டை பயன்படுத்தி பார்த்தா என்ன என்று கிருஷ்ணனுக்கு தோன்றுகிறது. உடனே அவர் என்ன பண்றாரு, மெர்க்குரி ஆர்க் லேம்பை எடுத்துட்டு வந்து அதை முயற்சி செய்கிறார். ஸ்கேட்டரிங் கிளியரா இருக்கு லிக்விட்ஸ்ல. நவ் யூசிங் எ ஸ்பெக்ட்ராஸ் கிராஃப் ராமன் வாஸ் ஏபிள் டு போட்டோகிராஃபி. இவ்வளவுதான் மேட்டர். போட்டோ எடுக்கிறார் ராமன், ஆய்வை செய்கிறார் கிருஷ்ணன். ரெண்டு பேர்ல யார் எதை செய்தார்கள் என்கிற இடமே இல்லை. அங்க கண்டிப்பாக இருவரும் இணைந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நடக்கிறது. அதே நாளில் மாலையில் ராமன் பிரஸ்ஸை சந்திக்கிறார். அசோசியேட்டட் பிரஸ் ஆஃப் இந்தியா அடுத்த நாள் அந்த தியரி ஆஃப் நியூ ரேடியேஷன் என்கின்ற ஒரு கட்டுரையை வெளியிடுகிறது. பை ப்ரொஃபஸர் சி வி ராமன் அண்ட் இஸ் ஸ்டூடெண்ட். உண்மைதான். ஏன்னா கே எஸ் கிருஷ்ணன் அவர் கீழே பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவர். மார்ச் 1 ஸ்டேட்ஸ்மன் இதழ் வெளியிடுகிறது. ஃபுல் ஃப்ளெஜ்டு ரிப்போர்ட் அந்த பேப்பரில் வருது. நேச்சர் இதழுக்கு இரண்டு பேரும் இணைந்து மிக பிரம்மாண்ட கட்டுரையை எழுதுகிறார்கள். அது மே 5 வெளிவருகிறது. ராமன் வித் இஸ் ஸ்டூடெண்ட் கே எஸ் கே ஆன் இஸ் சைடு முழுமையாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சவுத் இண்டியன் சயின்ஸ் அசோசியேஷன் பெங்களூரில் ராயல் சொசைட்டிக்கு செய்து காட்டுவது போல செய்து காட்டுகிறார். அது நடந்தது 16 மார்ச். அதான் ஹிஸ்டாரிக் டே இன் இந்தியன் சயின்ஸ். முதல் முறையாக இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை, ஒரு ஆய்வை சவுத் இண்டியன் சயின்ஸ் அசோசியேஷன் பெங்களூரிலே வைத்து அந்த கட்டடத்தின் மேசை மீது இவர்கள் செய்து காட்டுகிறார்கள். இருவருமாகத்தான் செய்து காட்டுகிறார். எப்பவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா உலகத்தில் 2-3 இடங்களில் அதை திரும்ப செய்து அதே விளைவு வரணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து பலருக்கு அதன் மீது சந்தேகம் வருகிறது. அப்போது என்ன மாதிரி சந்தேகம்னா, சோமர்ஃபீல்டு வந்து இந்த போட்டோவில் இருக்கார். சோமர்ஃபீல்டு இந்தியாவுக்கு 1920களில் 1928 வருகை புரிந்தவர். சோமர்ஃபீல்டு வந்து இந்த சவுத் இந்தியன் சயின்ஸ் அசோசியேஷன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும்போது அங்கே இருந்தார். இந்த இதே விஷயத்தை ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது சோமர்ஃபீல்டுக்கு அதே ரிசல்ட் வரல. யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லினில் பீட்டர் பிரின்ஷின் அவருக்கு இதே ரிசல்ட் வந்து விட்டது. அவர் தான் இதற்கு ராமன் எஃபெக்ட் என்று பெயர் வைக்கிறார். ஏனென்றால் ராமன் ஆஸ் எ ப்ரொஃபஸர் ஏற்கனவே அறியப்பட்டவர். 1928 பிப்ரவரியில் இருந்து 1929 9 ஜனவரி வரையில் ராமனும் கிருஷ்ணனும் இணைந்து 14 ஆய்வு கட்டுரைகளை எழுதுகிறார்கள். பிப்ரவரி 28 நாம் நம்முடைய நோபல் தினமாக, தேசிய அறிவியல் தினமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது முழுக்க முழுக்க ராமனை மட்டும் சேராது, அது கே எஸ் கிருஷ்ணன் என்கிற மாமேதையையும் சேரும். அப்படி இருக்கும் பொழுது
கே எஸ் கிருஷ்ணனுக்கு நோபல் வராதது ஏன்? அதில் ஒரு சின்ன நுணுக்கம் இருந்தது. நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட அந்த சைட்டேஷனில் பார்த்தீங்கன்னா, ராமனுடைய என்டையர் ஒர்க் ஃப்ரம் 1921 to 1928 என்பதற்காக நோபல் தரப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். ராமன் வந்து அதன் பிறகு ஒரு முறை கிருஷ்ணனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தார். அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் ராமரே ராமனே எழுதுகிறார், இஃப் த நோபல் அவார்டட் ஃபார் ஃபிசிக்ஸ் இன் 1930 1930 கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு 1928 நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் கணக்கில் எடுத்திருந்தால் கண்டிப்பாக என்னோடு சேர்ந்து கிருஷ்ணனும் அதை வாங்கியிருப்பார். அப்படிப்பட்டவர் இவர், தயவுசெய்து பரிசீலிக்கவும் என்று ராமன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் ஆந்திரா யூனிவர்சிட்டியில் வாங்குவதற்காக கிருஷ்ணனுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கிறார். கிருஷ்ணன் அந்த கடிதத்தை பயன்படுத்தவில்லை. அது மட்டுமல்ல, அதன் பிறகான கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க இருக்கிறோம். எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! கிருஷ்ணன் எப்படிப்பட்ட மாமனிதராக இருக்க வேண்டும்? கிருஷ்ணனிடமே கேட்கிறார்கள், இப்படி ராமன் செய்தது சரியா என்று. நோ, த ப்ரொஃபஸர் நெவர் ட்ரை டு டூ திஸ், அவருடைய பதில். எப்படி கே ஆர் ராமநாதனுக்கு அவர் ஒரு வழி கொடுத்தாரோ, அதுபோல் எனக்கும் அதிலே ஒரு வரி கொடுத்திருக்கிறார். அவருடைய லெக்சரை நல்லா படிச்சு பாருங்க. நாங்கள் இருவரும் இல்லாமல் ராமன் விளைவு இல்லை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். எனக்கு அது போதும், அதுதான் என்னுடைய நோபல் பரிசு என்று கிருஷ்ணன் சொல்லிவிட்டார். அதன் பிறகு டாக்கா பல்கலைக்கழகத்திற்கு கிருஷ்ணன் போக விரும்பினார். ஏனென்றால் ராமனுக்கு கூடவே இருந்து ராமனுக்கு ஒரு தொல்லையாக மாற கிருஷ்ணன் விரும்பவில்லை. ராமனிடம் ராமன் விளைவை விட்டு விடுவது என்று முடிவு செய்தார். கிருஷ்ணன் மீது வேலை செய்த ராமன் விளைவு இது என்று சிலர் எழுதுகிறார்கள் மிக சுவையாக. மேபி தட் இஸ் ராமன் எஃபெக்ட், தட் இஸ் ராமன் எஃபெக்ட் ஆன் கே எஸ் கிருஷ்ணன். கே எஸ் கிருஷ்ணன் ரீடர் போஸ்ட் தான் கிடைக்குது டாக்கா பல்கலைக்கழகத்தில். சத்யேந்திரநாத் போஸ் பிளேட் எ மேஜர் ரோல் டு கெட் இட். அங்கே வந்து எடாவது டிபார்ட்மெண்ட்டாக சத்யேந்திரநாத் போஸ் இருக்கிறார். 1928-1929 அவர் அங்கே சென்று விட்டார். அப்படி போகும்பொழுது கல்கத்தாவிலிருந்து ஆப்டிக்ஸை விட்டு விட்டு தான் கே எஸ் கிருஷ்ணன் செல்கிறார். ஆப்டிக்ஸையும் அதோடு விட்டுட்டார். அதன் பிறகு அவர் ஆப்டிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கூட நுழையவே இல்லை. கொஞ்ச நாட்கள் மிகுந்த கசப்புணர்ச்சியோடு இருந்தார். அப்போது அவருக்கு மிக க்ளோஸ் கம்பானியனாக உருவானவர் டி விஜயராகவன் என்கிற ஒரு கணித மேதை. கணித விஜயராகவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். இருவரும் இணைந்தே இருப்பார்கள். விஜயராகவன் நிறைய அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸு. மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இரண்டும் இணைந்த பேப்பர்ஸ் நிறையா அப்போது படிக்க தொடங்குகிறார். திடீரென்று அவருக்கு இந்த மேக்னட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் மேலே, படிக கற்களில் காந்த புலன்களினுடைய விளைவுகள், அதில் அவர் ரிசர்ச் எடுத்துக்கொள்கிறார். 12 வருஷம் ரிசர்ச் பண்ணுறார் கே எஸ் கிருஷ்ணன். கே எஸ் கிருஷ்ணன் என்கிற விஞ்ஞானியினுடைய ரெண்டாம் பாகம் இது. முதல் பாகம் ராமன் விளைவு, அதோட முடிந்துவிட்டது. இது இரண்டாம் பாகம். இந்த இரண்டாம் பாகத்தில் வருகிற கே எஸ் கிருஷ்ணன் இருக்கிறாரே, அவர் ஒரு மிகப்பெரிய போராளி. சாதாரண மனிதர் அல்ல, இந்திய அறிவியலுக்காக பலவற்றை சாதித்து காட்டியவர். காந்த திசை ஒவ்வாமை என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் மேக்னட்டிக் அனிசோட்ரஃபி என்று சொல்வார்கள். இந்த பதத்தையே காந்தப்புலத்திற்குள் அறிமுகப்படுத்தியவர் கே எஸ் கிருஷ்ணன். ஒரு தனிமத்தினுடைய காந்த தன்மை அறிதல் காந்த திசை ஒவ்வாமையை கணக்கிடுவதன் மூலம்தான் நடக்கும். அப்படி கணக்கிடும் அறிவியல் முறை ஒன்றை உலகிற்கு உருவாக்கி கொடுத்தவர் கே எஸ் கிருஷ்ணன். இது எப்படி வந்தது? இந்த அறிவியலுக்குள் நாம் கொஞ்சம் உள்ளே நுழைய வேண்டியிருக்கிறது. கே எஸ் கிருஷ்ணன் என்பவர் மாபெரும் மேதை, அற்புத அறிவியலாளர். அவருடைய பங்களிப்பின் அடுத்த முக்கிய படிநிலைக்குள் நுழைய வேண்டும் என்றால் நமக்கு இது புரிய வேண்டும். உலக அளவில் காந்தவியல் விஞ்ஞானிகள் அனைவருமே கே எஸ் கிருஷ்ணனை முன்னுதாரணமாக காட்டியவர்கள். 1977 நோபல் பரிசு பெறுகின்ற ஹப்வர்க் வெயின் வெல்க் என்பவர் தன்னுடைய நோபல் உரையில குறிப்பிடுறாரு, மாடர்ன் குவாண்டம் தியரி ஆஃப் மேக்னட்டிசின் மிக முக்கிய பயனர் கே எஸ் கிருஷ்ணன் என்று குறிப்பிடுகிறார். ஒரு மூலப்பொருள் காந்த புலன்களில் விழும்பொழுது அதன் அணுக்களில் ஏற்படும் விளைவுகளை அவர் ஆராய்ந்தார். ஒன்று, ஈர்க்கப்படும் அந்த மூலப்பொருள், அல்லது தள்ளப்படும். சில நேரங்களில் அந்த அணுக்கள் பல குறளுபடி விளைவுகளுக்கு உட்படும். தானும் காந்தமாக மாறிவிடும் பொருள்களும் உண்டு. காந்த புலனையே பொருட்படுத்தாத பொருள்களும் உண்டு. காப்பர் அலுமினியம் போன்ற அணுக்கள் காந்த புலன்களை பொருட்படுத்துவதில்லை. ஒரே படிகக்கல் வெவ்வேறு வெப்பநிலையில் வெவ்வேறு வகையில் காந்த புலனுக்கு விளைவுக்கு உட்படுகிறது என்பது கே எஸ் கிருஷ்ணனின் கோட்பாடு.
டயாகாந்தம் ஸ்படிகம், பாராகாந்த ஸ்படிகம், ஃபெரோகாந்த ஸ்படிகம் என்று அவர் மூன்று வகையில் அதை அறிவித்தார். காந்த திருப்புத்திறன் ஜீரோ என்று இருந்தால் அது டயாகாந்தம், அதுவே மோர் தேன் ஜீரோ ஆனால் கொஞ்சம் இருக்கிறது ஏதோ அசைவு தெரிகிறது அதுதான் பாராகாந்தம் காந்த ஸ்படிகம். இயல்பாகவே காந்தப்புலனுக்குள் சிக்கிக் கொள்கின்ற ஒரு ஸ்படிகம் ஃபெரோகாந்த ஸ்படிகம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிஸ்கத்துக்கு வழிகோலியது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இந்தியாவின் பல இடங்கள்ல மேலே ஒயர் போக வேண்டாம், பூமி கடியில உயர போட்டு வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மின் இணைப்புகள் கொடுப்பதில் முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு பாக்ஸா இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள மூணே மூணு பொட்டி தான் இருக்கும். இந்த மூணு பொட்டிக்குள்ள மூணு காந்தம் இருக்கு, மூணு ஸ்படிகங்கள் இருக்கு, டயாகாந்த ஸ்படிகம், பாராகாந்த ஸ்படிகம். இதெல்லாம் இந்த கான்செப்டின் அடிப்படைகளை நம்முடைய எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ள புகுத்தியவர் கே எஸ் கிருஷ்ணன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நான், இதை நாம் தெரிவிக்க வேண்டும், கல்லூரி மாணவர்கள் இதை கண்டிப்பாக அறிய வேண்டும். இதுல மேக்னட்டோ கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு ஏரியாவை கிரியேட் பண்றாரு. காந்த பாயமும் கிருஷ்ணனின் அளவீட்டு முறையும் என்று தனியா ஒரு பேரா இருக்கு சார், அதை எடுத்து நீங்க வாசிக்க வேண்டும் நினைக்கிறேன். காந்த பாயம்னா என்ன? ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய காந்த தன்மையின் அளவிற்கும் காற்றில் உள்ள காந்த தன்மைக்குமான விகிதாச்சாரம் தான் இந்த காந்த பாயம் என்பது. ஒரு பொருளில் மின்சாரத்தை செலுத்தினா அது காந்தம் ஆயிடுது, அதைத்தான் நமக்கு வந்து மின்காந்தம் என்று நாம் அழைக்கிறோம். சரி, மின்சாரத்தை கட் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன ஆகும்? மின்சாரத்தை குறைக்க 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 காந்த பாயம் குறைந்து கொண்டே போகிறது. முற்றிலும் துண்டிப்பு செய்த பிறகும் காந்த புலம் காந்த பாயம் மீதம் இருக்கும். இந்த அளவு ஓசி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உலோகத்தின் ரிட்டன்டிவிட்டி என்று இதற்கு பெயர். இதை கண்டுபிடிப்பதற்கு கிருஷ்ணன் அளவீட்டு முறை பயன்படுகிறது. இது சம்பந்தமான கிருஷ்ணனுடைய எட்டு பேப்பரும் இருக்கு. கே எஸ் கிருஷ்ணனுடைய ஒட்டுமொத்த பேப்பர் கலெக்ஷன் வந்தது சார் 509 பக்கம், அதுவும் இப்போது வாசிக்க கிடைக்கிறது. கே எஸ் கிருஷ்ணனுடைய அற்புதமான வாழ்க்கை வரலாறை ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அவர்தான் டிசிவி மாலிக் மற்றும் சாட்டர்ஜி இருவரும் இணைந்து கே எஸ் கிருஷ்ணன் பயோகிராபியை எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகமும் யூனிவர்சிட்டி பிரஸ் ஹைதராபாத் போட்டது. தயவு செய்து அதெல்லாம் வாங்கி நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த எட்டு பேப்பர்ஸையும் கடந்து நாம சோமர் ஃபீல்டு பிரச்சனைக்குள்ள நுழைகிறோம். சோமர் ஃபீல்டு இந்தியாவுக்கு வந்தபொழுது ராமனை போய் அவர் பார்க்கவில்லை, நேரே கே எஸ் கிருஷ்ணனை வந்து விட்டார். கல்கத்தாவுக்கு கிருஷ்ணனை வரவழைத்தார். சோமர் ஃபீல்டு வந்து வேவ் மெக்கானிக்ஸ் பற்றி பல லெக்சர்கள் கொடுத்தார். இந்த லெக்சர்ஸில் உட்காந்து நோட்ஸ் எடுத்து கடைசியில் சோமர் ஃபீல்டு போகும்பொழுது அந்த தொகுப்பை அவரிடம் கொடுத்தார் கே எஸ் கிருஷ்ணன். அப்படியே சோமர் ஃபீல்டு அசந்து போனார். வரிக்கு வரி அவர் நோட்ஸ் எடுத்திருந்தார். எப்படி இவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் உங்களால் எழுத முடிகிறது என்று கேட்டார். அப்போதான் கே எஸ் கிருஷ்ணன் இன்னொரு நோட்டை எடுத்து காமித்தார். முழுக்க முழுக்க கே எஸ் கிருஷ்ணன் சோமர் ஃபீல்டினுடைய உரைகளை தமிழிலே குறிப்பெடுத்திருந்தார். தமிழ் என்கிற ஒரு விஷயம் கே எஸ் கிருஷ்ணனின் வாழ்க்கையில் கடைசி வரையில் வந்திருக்கிறது. சோமர் ஃபீல்டு இது என்ன மொழி என்று கேட்டால் திஸ் இஸ் தமிழ் என்று சொன்னார். ஓ ஐநோ ஐநோ தமிழ், வெரி குட் என்று சோமர் ஃபீல்டு அவரோட தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பிறகு சோமர் ஃபீல்டு அவரிடம் நாம் இருவரும் இணைந்து இந்த புத்தகமாக அது வெளியில்லாமா என்று கேட்டார். நோ என்று மறுத்துவிட்டார் கே எஸ் கிருஷ்ணன். இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஐடியா. இதில் நீங்கள் பேசியிருக்கிற பல அறிவியல் கருத்துக்களோடு நீங்கள் சொல்லி இருக்கிற குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றின சில சிந்தனைகளோடு எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஏன்னா அது காந்தப்புலத்தோடு ஒப்பிடும் பொழுது எங்களுடைய மின்காந்த அலை கான்செப்டோடு ஒப்பிடும் பொழுது சில வேலை செய்யாது என்று சொல்லிவிட்டார். அப்படியா என்று கேட்டார். ஏனென்றால் கிருஷ்ணன் ஆப்டிக்ஸை விட்டு வந்துட்டாரே தவிர இந்த தியரட்டிக்கல் ஆப்டிக்ஸில் ராமன் விளைவை தாண்டி பல தூரம் போய்கொண்டிருந்தார். அதனால் உலகத்திலேயே வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு குவாண்டம் தியரி ஆஃப் மேக்னட்டிசத்தில் இவர் ஒரு முக்கிய வாய்ஸாக விரும்பினார். இந்த குவாண்ட இயந்திரவியலில் எப்படி காந்தங்களை பயன்படுத்த முடியும் என்பதற்கு கே எஸ் கிருஷ்ணனுடைய விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் 33 டாக்காவில் இருந்து கொல்கத்தா பல்கலைக்கழகத்துக்கு திரும்பி வருகிறார். பல்கலைக்கழகத்துக்கு அவர் செல்லவில்லை, தான் கல்வி கற்ற இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் சயின்ஸ் அங்கே மெக்னாட் சாகாவால் அவர் அழைக்கப்பட்டார். அங்கே ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த மகேந்திர சர்க்கார் ப்ரொஃபஸர்ஷிப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அங்கே வந்து 21 முக்கியமான ஒரு விஷயம், மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இன் ரிலேஷன் டு தேர் ஸ்ட்ரக்சர் என்று 29 பக்க
ஆய்வு கட்டுரை ஒன்றை அவர் வெளியிட்டார். இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய நாட்டிலே பல வகையான மாற்றங்கள் முள்ள உருவாகின்றன. அங்கே சுரேந்திரநாத் பானர்ஜியோடு இணைந்து பல வகையான ஜாயிண்ட் பேப்பர்ஸை அவர் வெளியிட்டுக் கொண்டிருந்தார். டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் அண்ட் அட்மாஸ்பரிக் எலக்ட்ரிசிட்டி என்று நேச்சரில் ஒரு கட்டுரை வெளிவந்தது. அதுதான் இந்தியாவில் கம்யூனிகேஷன்ஸ் உருவாவதற்கான முக்கிய பேப்பர். அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் பானர்ஜி மெத்தட் ஃபார் மெஷரிங் த மேக்னட்டிக் சசஸ்டபிலிட்டி என்று ஒன்று உருவாகிறது. கிறிஸ்டல்ஸில் அது எவ்வளவு காந்த புலனை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதற்கு கிருஷ்ணர் பானர்ஜி ஃபார்முலாவை பயன்படுத்துகிறார்கள். இப்போ 1937 லார்டு லூதர் ஃபோர்டு வந்து கேஎஸ்கேவை கேம்பிரிட்ஜ் வருமாறு அழைக்கிறார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கேவன்டிஷ் லேபில் கே எஸ் கிருஷ்ணன் உரை நிகழ்த்தினார். கூடவே வில்லியம் பிராக் அவரை ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லண்டனுக்கு அழைக்கிறார். இந்த இரண்டு இடங்களிலும் கே எஸ் கிருஷ்ணன் ஆற்றிய 12 உரைகள் கொண்ட ஒரு தொகுப்பு இருக்கிறது. அது இன்னும் வெளிவரவில்லை, ஆனால் அது வாசிக்க கிடைக்கிறது. இந்த தொகுப்பையும் முன் வந்து விரைவில் யாராவது வெளியிடுவார்கள். ஏன்னா கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பக்காவான ஒரு ஆய்வு இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. 40 அவர் ராயல் சொசைட்டியினுடைய உறுப்பினராக்கப்பட்டார். அப்போ வந்து அந்த உறுப்பினர் அட்டையில என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் உறுப்பினராக்கும் சர்டிபிகேட்ல? ஃபார் கொலாபரேட்டிங் வித் சிவி ராமன் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் ராமன் எஃபெக்ட், ஃபார் கிறிஸ்டல் ரிசர்ச் இன் மேக்னட்டிசம், ஃபார் தெர்மோ மேக்னட்டிக் பிஹேவியர் இன்வென்ஷன் என்று இந்த மூன்றையும் குறிப்பிட்டு அவருக்கு அந்த ஃபெலோஷிப் வழங்கப்பட்டது. 46 அவர் சர் பட்டம் கொடுக்கப்பட்டார். நான் சொன்னது போல் அவர் சர் பட்டத்தை இறுதி வரையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 1942 ஹெச்ஓடி பிசிக்ஸாக மாற்றப்படுகிறார். ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி பிசிக்ஸ். அப்போது 12 பேப்பர்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த ஒரு இயர்ல, 1942. தேர் கோல்டன் இயர். நியூ பிரான்ச் கால்டு தெர்மியோனிக்ஸ் என்கிற ஒரு புது பிரான்ச்சையே அங்கே உருவாக்குகிறார். அது என்ன தெர்மியானிக்ஸ் என்று நீங்கள் கேட்கலாம். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டையே பல்வேறு வெப்பநிலைகளில் இருக்கின்ற காப்பரால் உருவாக்கப்படும் பொழுது அவை எப்படி இருக்கும் என்பதற்கான கண்டென்ஸ்டு மேட்டர் சம்மந்தப்பட்டது தெர்மியானிக்ஸ். இன்னைக்கு தெர்மியானிக்ஸில் தனியாகவே பிடெக் எம்டெக் படிப்பு இருக்கு. ஆனால் அன்றைக்கு அவர் நுழையும் போது அது மிக சிறிய விஷயம். 1948 நேரு அவரை அழைத்தார். நேருவும் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியாரும் இணைந்து அவருக்கு நேஷனல் பிசிக்கல் லேபரட்டரியை டெல்லியிலே அமைத்து தருமாறு அவரை பணித்தார். பிரம்மாண்டமான வேலை. அகமதாபாத்தில் இருக்கிற அதே மாதிரி ஒன்றை டெல்லியில் ஏற்படுத்தணும். அங்கே தான் இப்போது டிஆர்டிஏவினுடைய பல ஆய்வகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதில் ஹோமி பாபாவினுடைய ஹேண்ட் ரொம்ப முக்கியமானது. அங்கே சென்று பல வகையான போராட்டங்களோடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபை அவர் எடுத்துக்கொள்கிறார். அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அவரை பொறுத்தவரை என்றால், அந்த கட்டுமான பணிகளின் ஊடாக அவருடைய கட்டுரைகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தன. அவர் ஒரு வாஸ் ரீடர். அவருக்கு இணையான ஒரு வாசகன் இருப்பது மிக கடினம். கிட்டத்தட்ட 1200 புத்தகங்களை அவருடைய அறைகளை சுற்றி எடுக்க முடியும். தாக்கரே, ஸ்டீவன்சன், கேவன்டிஷ், அலெக்சாண்டர் டூமாஸ், விக்டர் ஹூகோ, கெனான் டாயல் என்று ஊராளை அவர் விட்டு வைக்கவில்லை. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் பாப்புலர் சயின்ஸ் புக்கெல்லாம் தீவிரமாக வாசித்து தானும் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்தவர் அவர். பாப்புலர் சயின்ஸ் புக்கு வாங்கினாலே 25 புக்கு வாங்க சொல்லுவாராம். வாங்கின பிறகு அதை எல்லாருக்கும் கொடுப்பார். அதில் முக்கியமான ஒன்று தைடானினுடைய ஃப்ராக்மெண்ட்ஸ் புத்தகம். இவர் கொடுத்து தான் நான் அந்த புத்தகத்தை படித்தேன் என்று மாபெரும் அறிஞர் வெங்கி ராமகிருஷ்ணன் பின் நாட்களில் சொல்கின்றார். அவர் விட்டுவிட்டு போன அந்த லைப்ரரியிலேருந்து நான் எடுத்து படித்தேன் என்று ஒரு வரி வருகிறது. ஃப்ராக்மெண்ட்ஸ் புக்கு. த மைக்ரோப் ஹண்டர்ஸ் என்று பால் நைஃப் எழுதிய புத்தகம். இதுவும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலர் சயின்ஸ் புக்கு. யார் வேணா எடுத்து படிக்க முடியும், ஈஸியாக புரியும். இப்போ அந்த புக்கையும் ஒரு 20-30 காப்பி வர வச்சு நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்குலாம் கொடுக்குறார். தீவிரமான ஃபுட்பால் ரசிகர். ஈடன் கார்டன்ஸ்க்கு நடந்தே போய் உட்காந்து அந்த கும்பலில் ஃபுட்பால் பார்க்காம அவர் வரவே மாட்டார். டென்னிஸ் விளையாடுவார். அதே மாதிரி மென் ஆஃப் மேக்ஸ் புக்கை எரிக் பெல் கொண்டு வந்தபோது அவரே ஒரு காப்பி இவருக்கு அமுச்சு வச்சாராம். அந்த அளவிற்கு பெயர் பெற்றவர் இவர். லார்ட் ராலேனுடைய பயோகிராஃபியையும் கெல்வினுடைய பயோகிராஃபியையும் மேக்ஸ்வெல், ஐன்ஸ்டீன் போன்றவர்களினுடைய பேப்பர்ஸையும்
அவர் வாசிக்க தவறுவதே தவறியதே கிடையாது. இனி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். கே எஸ் கிருஷ்ணனை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். வங்காள வானொலியில் அவருடைய உரைகள் ரொம்ப ஃபேமஸ். இந்த வங்காள வானொலி உரைகளின் ஊடாக தினம் ஒரு புத்தகம் அறிமுகப்படுத்தியவர் அவர். அது வந்து கிட்டத்தட்ட 50 வாரங்கள் ஓடிச்சு. தினம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தியவர். ரெண்டாவது பெரிய விஷயம் ஒன்று சொல்றேன். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, தமிழ் வந்து அந்த அளவுக்கு செம்மொழி அந்த அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று சொன்னபொழுது சூரியநாராயண சாஸ்திரி போன்றவர்கள் தமிழகத்திலே எப்படி தமிழின் அடையாளத்திற்காக போராடினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதன் ஒரு குரலாக அவர் வந்து தமிழ் இலக்கியங்கள், தமிழினுடைய எழுச்சி, தமிழின் முக்கியத்துவம் குறித்து வங்காள வானொலியிலே கேஎஸ்கே ஆற்றிய உரை என்று தனியாக 3 உரைகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு ஒரு பற்றாளராக கே எஸ் கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். 1955 ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா யுஎஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இயர்லி ஒரு தடவை அவங்களுக்கு அந்த அந்த இதுக்கு பேர் வந்து ஆனுவல் டின்னர். பொதுவாக இவங்க யாரை கூப்பிடுவாங்கன்னா ராயல் சொசைட்டினுடைய பிரசிடெண்டை கூப்பிடுவாங்க, ஸ்வீடிஷ் அகாடமி நோபல் பரிசு கொடுக்குறாங்க இல்லையா அந்த பிரசிடெண்ட்டை கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ராயல் நெதர்லாண்ட்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது, அது அதுவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது, அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாதான் உயர்ந்த விருது, அவங்கள கூப்பிடுவாங்க. ஆனால் 1955 அவர்கள் இவற்றுகளெல்லாம் விட்டுவிட்டு கே எஸ் கிருஷ்ணனை தன்னுடைய ஆனுவல் டின்னர் லெக்சரராக அழைத்தார்கள். அவருக்குன்னு தனி ஃப்ளைட் வச்சு அவரை அமெரிக்கா அழைத்து, இது மாதிரியான ஒரு பெருமை இந்தியாவில் வேறு விஞ்ஞானி யாருக்கும் கிடைத்தது கிடையாது. அழைத்து செல்லப்பட்டார். அங்கே 2.5 மணி நேரம் த சயின்ஸ் டு த ஆர்டினரி மேன் என்கிற தலைப்பிலே பேசினார் கே எஸ் கிருஷ்ணன். அரசாங்கம் பட்னாகர் அவார்டை உருவாக்கிய பொழுது முதல் பட்னாகர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. பத்மபூஷன் விருது 1954 அவர் பெறுகிறார். அப்போ 61 பிகினிங்ல அவரை வந்து ஜனவரி மாதம் நேஷனல் ப்ரொஃபஸர் ஆஃப் பிசிக்ஸாக அறிவித்தார்கள். அந்த ஆண்டுதான் வந்து அவர் வந்து நேஷனல் பிசிக்கல் லேபரட்டரியை திறந்து வைக்கிறாரு. அந்த திறந்து வைக்கிற ஃபங்க்ஷன் 1950 ஜனவரி 21 நடக்குது. 1950 அது ரெண்டு சம்பவங்கள் அதை ஒட்டி நான் சொல்லி முடித்துக்கொள்வது நன்றாக இருக்கும். ஒன்று வந்து கட்டி முடிச்சிட்டாங்க பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டு பார்த்தா இந்த பக்கம் மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் வந்து வண்டியை நிறுத்தி இறங்குறாரு. இறங்கி உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலையும் அவர் சைக்கிளில் தான் வருவார். நிறுத்திட்டு பார்க்குறாரு, மரத்தை என்னப்பா வெட்டுறீங்க? ஆர்கிடெக்ட் தான் சார் வெட்ட சொன்னார், கூப்பிடுங்க அவருன்ற. ஏன் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுறீங்கன்னு கேட்குறாரு. சார் நீங்களே பாருங்கள், நம்ம நாட்டு பிரதம மந்திரி வரப்போகிறார் இது திறந்து வைக்கிறதுக்கு. இந்த பக்கம் 2 மரம் அசிங்கமாக இருக்குது சார், ஒருக்கமாக போயிடுச்சு, இந்த பக்கம் இல்லாமல் இருக்குது. இந்த ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் மரம் இருந்தால் அசிங்கமாக இருக்கும்ல, அதான் வெட்டிகிட்ருக்கோம் என்று சொல்கிறார்கள். உடனே மரம் வெட்டுவதை நிறுத்த வைக்கிறார். என்னப்பா இதை கூட யோசிக்க மாட்டிங்களா, இந்த 2 மரத்தை வெட்டுவதற்கு பதிலாக இங்கே 2 மரத்தை நட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். உடனடியாக மரம் நடப்பட்டது. இப்போதும் கூட இந்தியன் பிசிக்கல் லேபரேட்டரி நீங்கள் போனீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான 4 மரங்கள் 2 பக்கமும் இருப்பதை பார்க்கலாம். அவ்வளோ அற்புத மா மனிதர் இயற்கையின் மீது பற்று கொண்டவர். ரெண்டாவது, அதை திறந்து வைக்கிறதுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்தார், நேரு வரவில்லை. நேருவை தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் துணை பிரதமராக இருந்த வல்லபாய் பட்டேல் வந்தார். திடீர்னு அவர் வரப்போகிறார் என்று 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பட்டேலால் ரொம்ப நடக்க முடியாது, அப்படி ஒரு வயதாகி விட்டது அவருக்கு. டயஸில் இருந்து மேடையிலிருந்தே எப்படி கட்டடத்தை திறந்து வைக்கிறது, பெரிய தொல்லையாக இருக்கிறது என்று எல்லாரும் வந்து போச்சு மாட்டணும் என்று நினைத்தார்கள். சார் காரை அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது சார், ஏன்னா பில்டிங் உள்ள நாளையில் வழியில் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வல்லபாய் பட்டேல் வந்தார், மேடையிலே உட்கார்ந்தார். மேடையிலே ஒரு உடன் இதில் அவருக்கு வந்து இந்த மாடலை அதற்குள்ளே வரைந்து வைத்து விட்டார்கள். அந்த மாடலில் ஒரு கத்திரிக்கோளால் கட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரிப்பன் கட்டப்பட்டிருந்தது. அந்த ரிப்பனுக்கு அடியில் ஒரு ஒயர் போய்கொண்டிருந்தது. இவ்வளோதான் மேட்டர். பட்டேல் அதை கட் பண்ணார். கட் பண்ணதும் அந்த ஒயர்னுடைய கனெக்ஷன் அப்படியே போகும். இட் வில் ஆக்டிவேட் த ஸ்விட்ச் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸ்லோவாக அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார் ஒன்றை அது இயக்கும். அது இயக்குகின்ற பொழுது உண்மையான கட்டடத்தினுடைய கதவு தானாகவே திறக்கும்.
இந்த செட்டப்பை 1.5 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் ஒரு பதட்டம் இருந்திருக்கும். ஒரு பக்கம் மற்ற ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மேடையில் இருக்கணும், இன்னொரு பக்கம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இவ்வளவுக்கும் நடுவில் கே எஸ் கிருஷ்ணன் அதை செய்து முடித்து விட்டார். மிக அற்புதமான அந்த உரை, அவர் அன்று நிகழ்த்திய உரைக்காக அவர் நிற்கும் இடத்தையும் நான் உங்களிடம் இங்கே படமாக கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட மா மனிதர் ப்ரொஃபஸர் ஆஃப் பிசிக்ஸ் கே எஸ் கிருஷ்ணனை நாம் மறக்கக்கூடாது. 1961 ஜூன் 14 அன்று அவர் இறந்து போகின்ற அந்த நாளில் அவர் மார்ல வந்து அவர் இறந்து போயிட்டாரு. அவர் மார்ல அவர் கம்ப்ளீட் பண்ண பேப்பர் இருந்துச்சான், அந்த பேப்பரை 1 மந்த் கழிச்சு வெளியிட்டார்கள். இறுதி வரையில் ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதை தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு அங்கமாக கருதிய மாமனிதர் கே எஸ் கிருஷ்ணனை பற்றி நேரு சொல்வார், கே எஸ் கிருஷ்ணன் விஞ்ஞானி மட்டுமல்ல ஒரு மாடல் சிட்டிசன் என்று சொல்வார். நன்றி, வணக்கம்.